أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم إلى آخر الآية. வெண்ணிங்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அளித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மகத்தான கிருபையினால் ஹாஜிகள் எல்லாம் அங்கே ஹஜ்ஜுடைய அமல்களை செய்ய காத்திருக்கிறார்கள். நாமும் ஹஜ்ஜுடைய நாட்களை எதிர்பார்த்து இருக்கிறோம். அரபாவுடைய நாள், அதுபோல குர்பானியுடைய நாட்களை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். நாம் ஏற்கனவே சொல்லி வருகிறோம், ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு அமல்களிலும் அல்லாஹ் அழகானதொரு நுட்பங்களை, நுணுக்கங்களை, ஒரு நல்லது ஒரு வரலாற்று செய்திகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நாம் சொல்லி வருகிறோம். அதிலே திரை பத்தாம் நாள் அன்று ஹாஜிகள் முஸ்தலிபாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் மினாவிலே வந்து ஷைத்தானை கல்லறிவார்கள். அதற்கு பேர் அரபியில ரமியுல் ஜமராத், ஜமராத்தை கல்லறிதல் என்று சொல்வார்கள். ஜமராத் என்றால் மூணு கற்கள், அங்கே நடப்பட்டுள்ள மூணு கற்கள். அதை ஷைத்தான் என்று நாம் மனதில் நினைத்துக் கொண்டு அதன் மீது கல்லறிவது நம்முடைய அவசியமான வாஜிபான அமல். அதிலே பிறை பத்தாம் நாள் என்று பெரிய ஷைத்தான் என்று குறிப்பிடக்கூடிய ஜமரத்துல் அகபா, அதற்கு மாத்திரம் ஏழு கற்களை என்பது வாஜிபு. அதை அடுத்து அந்த பத்தாம் நாளுடைய அந்த ரமியுல் ஜிமார், அதாவது அந்த ஜமரத்திற்கு கல்லறிவல் என்பது சூரியன் மேலே ஏறியதிலிருந்து, அதாவது இஸ்ராஃபிலிருந்து அன்று மாலைக்குள் எரிந்துவிடுதல். மற்ற மீதி மூன்று நாட்கள், பிறை பதினொன்று, பிறை பனிரெண்டு, பிறை பதிமூணு, இந்த மூன்று நாட்களுமே மூன்று ஷைத்தான்களுக்கும் கல்லறிவல் என்றும், அது ஜவாலுக்கு பின்னால் தான் அந்த நேரமே தொடரும். ஜவாலுக்கு முன்னால் எரியக்கூடாது. சூரியன் ஒட்டி சாய்ந்த ஏறத்தால பனிரெண்டு மணியில் இருந்தால் அதிலே எரிவது நமக்கு அவசியம். இந்த ரம்யுல் ஜமராத், ஜமராத்துகளை கல்லறிந்தோம், இதனுடைய பின்னணி என்ன? நமக்கு யதார்த்தமாக ஒரு கேள்வி எழும்புது, அந்த ஷைத்தானை நாம கல்லறிந்து விடுவதால் நம்மை விட்டு ஷைத்தான் தூரமாகிவிட்டானா, அல்லது அந்த கல் என்பது ஷைத்தான் தானா என நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நேரடியா பார்த்ததில்ல, சில ஆட்கள்லாம் அந்த கல்லை எரியும் போது கோபத்தில் ஓங்கி எரிகிறதும், இவனை நம்மளுக்கு தூரமாக்கணும் அப்படின்னு ஓங்கி எரிகிறதும், சில பேர்லாம் அந்த சைத்தானை திட்டுவதும் நாம வந்து கேள்விப்படுறோம். அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. இதுல ஒழுக்கம் வந்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அஜ்ஜுடைய அமல்களில் எல்லாமே அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை பின்பற்றது மட்டும்தான். அல்லாஹ் சொன்னா சவாப் செய்யுங்கள், நாம சவாப் செய்யும். ஜவராத்துகளுக்கு கல்லறிஞ்சிருக்காங்க, பத்தாம் நாள் என்றும் கல்லறிந்தார்கள், பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களிலும் கல்லறிந்துள்ளார்கள். அதுவும் முதல் நாள் ஏழு கற்கள் மாத்திரம், மீதி மூன்று நாட்களும் மூன்று ஷைத்தான்களுக்கும் இருபத்தோரு 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 கற்கள் வீதம் அறுபத்தி மூன்று கற்கள், மொத்தம் எழுபது கற்களை அந்த முஸ்தலிபாவுக்கு அவுட்டர்ல ஒரு ஊர் இருக்கு, மஷ்ஹரன் ஹராம் என்று சொல்லுவோம், வாதியம் ஹட்சர் என்று சொல்லுவோம், அந்த பகுதியிலிருந்து எடுத்து செல்வது சொன்னது. அந்த கற்களுடைய அளவு கூட கொண்டை கடலையை விட கொஞ்சம் சிறியதாக இருக்கணும், ரொம்ப பெரிய சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும், அதை விட பெரிய செய்தாக இருக்கிறார். இதுவெல்லாம் நம்ம வந்து அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சு காட்டியிருக்கிறாங்க என்பதற்காக செய்கிறோம். இருந்தாலும் அந்த ஷைத்தானை கல்லறியக்கூடிய அந்த நிலை எப்படி உருவானது என்று சொன்னால், அதற்கு விகிதனா வலியுறுத்தாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அறுத்து வலியுறுவதாக கண்ட அந்த கனவை நிறைவேற்ற மகனை அழைத்து கொண்டு போறார். என்ன வெளியூர் நம்ம பிள்ளைகளை பொருட்காட்சி அழைச்சிட்டு போன மாதிரி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போன மாதிரி அறுத்து வலியில கூப்பிட்டு போறாங்க. அப்ப ஷைத்தான் நினைச்சிட்டேன் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்க வந்து ஏதாவது இருக்கா, என்ன நீங்க என்ன கல்யாணம் முடிச்சு மறுமாசமே பிள்ளை கொடுத்துருப்பீங்க, நூத்தி இருபது வயசுல உங்களுக்கு அல்ல ஒரு ஆண் மகன் கொடுத்துருக்கலாம், யாரோ சொன்னாங்க எவரோ சொன்னாங்க நீங்க அடுத்த வழியில போறீங்களே, அதெல்லாம் கெட்ட கனவு நினைச்சு மறந்துது, அது வந்து அல்ல அவனுடைய சீதி அல்ல அப்படின்னு அவன் அப்படியே பேசுறான். சைத்தானுக்கு தான் நல்லா பேச தெரியும், அப்படியே மழுப்பு இருப்பு நல்லா கவர்ச்சியா பேசுறான்.
அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, தூரப்போ சைத்தானே என்று அவரை விரட்டி விட்டு கல் எறிஞ்சார். அவ்வளவுதான் இந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நமக்கு ஹஜ்ஜுடைய அமல்கள்ல ஜமராத்துகளை கல்லெறிவது வாஜிபான அமலாக. அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னாலே சைத்தான் தோன்றினான் உருவமாகவே, அதனால அவங்க கல்லெறிஞ்சது ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலையும் வந்து அவன் வந்து ஊசலாட்டத்தை போடுவான், ஹாஜிரா அம்மாவிடத்திலையும் வந்து ஊசலாட்டத்தை போட்டான். அப்ப மூணு பேருமே கல் எறிஞ்சதுனால அங்கே மூன்று சைத்தான்கள் என்பதாக ஒரு அடையாளத்திற்கு ஒரு கல்லை நடப்பட்டு அதிலே கல் எறிவதை அவங்க ஏற்படுத்த அவசியமான அமலாக ஆக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஜமராத்துகளை கல் எறிவதற்குண்டான பின்னணி. ஆனாலும் நாம அங்க கல் எறிஞ்சிட்டு வந்ததோட நம்மளை வந்து சைத்தான் போயிட்டான் என்று முடிவெடுக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத விரோதியில ஒரு விரோதி சைத்தான், அதுவும் வெளியிலிருந்து நம்மை தாக்குகிற விரோதி. அதே போல கண்ணுக்கு தெரியாத இன்னொரு விரோதி நமக்குள்ளே இருப்பது என்பது நட்பு, தீய நட்பு என்று நாம் சொல்லுவோம், தீமையாக கூறினார். இந்த நட்புடனும் சைத்தானுடனும் உண்டான போராட்டம் ஆயுள் முழுவதும் தொடர்கிறது. நாமும் நம்மால் முடிந்தவரை அந்த தீய நட்பை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். சில சமயம் அது மிகைத்து நாம் தோற்று போகிறோம், ஏதாவது பாவங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். சில சமயம் அதை கட்டுப்படுத்தி நாம் ஜெயித்து விடுகிறோம், அப்பொழுது நாம் சாலியான அமலை செய்து நல்லடியார்களாக வாழ்கிறோம். உலகத்துல நல்லடியார்கள் தீய அடியார்கள் என்று எதை வச்சு பிரியதாக இருந்தா, நப்புக்கு கட்டுப்படுபவர்கள் நப்பை அழைக்கி ஆள்பவர்கள். இது கொஞ்சம் ஆன்மீக பாயிண்ட் தான், இருந்தாலும் நம்ம விளங்குறதுக்கு ஆசிரம். நப்பை கட்டுப்படுத்தி வாழ்வது என்பது நமக்கான பெரிய விஷயம். இரண்டாவது, வாழ்நாள் முழுவதும் சைத்தானை எதிர்த்து போரிடக்கூடிய அந்த போராட்டத்தில் நம்மால் முடிந்தவரை அவனை விட்டு நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி? கண்ணுக்கு தெரியாத ஒரு விரோதி, கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நம்ம என்ன செஞ்சாலும் என்னமாவது பண்ணியோம். அப்ப கண்ணுக்கு தெரியாத விரோதியாகி சைத்தானை எதிர்ப்பது என்பது நாம எந்த அமலை செய்ய நினைத்தாலும், நல்ல அமல்களை செய்ய நினைத்தாலும் முதலில் சைத்தானை விட்டு பாதுகாப்பு கேட்கணும். அதோடு அவன் தூரமாயிருக்கான். உங்களுக்கு தெரியும், பாங்குடைய சப்தம் ஒழித்ததும் அவன் ஓடி விடுகிறான். பாங்கு முடிந்ததும் மறுபடியும் மக்கள் மத்தியில் வந்து விடுகிறார். இகாமத்து சொல்லுகிற போது தூரமாகிறான். இகாமத்து சொல்லி முடித்து நாம தக்பீர் கட்டம் இல்லை, கட்டினுடன் நமக்குள்ள வந்த அதனாலதான் நம்முடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் அப்படியே செதறி போய்கிறது. எத்தனை ரக்காத் சொல்லுவோம், என்ன ஓதுறோம் என்று தெரியாதுனா நம்ம பள்ளியை சொல்லலாம், வேற எங்கேயாவது. இப்ப யதார்த்தமாகவே நமக்கும் செய்தாக்கும் நம்மளை அப்படியே கெடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்றாங்கல்ல. இப்ப நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு அமலை தொடங்கும் முன்பு அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வால் தூக்கி எறியப்பட்ட சொர்க்கத்திலிருந்து வானத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் அல்லாஹ்வுக்கு பாதுகாப்பேன். இப்படி அடிக்கடி குர்ஆனை ஓத தொடங்குகிற போது அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஒரு நல்ல காரியத்தை செய்ய தொடங்குகிற போது அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக நாம் ஓதிக்கொண்டால் நம்மை விட்டு ஷைத்தான் தூரமாக. சரி, தொழுகையில் நாம் இருக்கிற போது சைத்தான் நம்முடைய அந்த நமக்குள்ளே ஊசலாட்டத்தை போட்டு நம்மை கெடுக்கிறார். அதற்கு என்ன வழி? தலாம் கொடுத்ததும் ஒரு மூன்று வரை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன்னா இது நம்முடைய சக்திக்கு மீறியாமல் தொழுகையில் நாம் அவனை விரட்டவோ அல்லது நாம தேவையில்லாமல் அவனும் இல்லாத சைத்தான் சொல்ல முடியாது. இமாமுக்கு பின்னால சொல்லும் போது ஒரு முக்ததியினுடைய அதிகபட்ச அமலை என்னன்னு சொன்னா தனா ஓதுவது மட்டும்தான், வேற எதுவும் ஓதக்கூடாது. அனபிமதுகளின்படி இமாம் சொல்ல வைக்க முக்ததிகள் பின்னால் நின்று சொல்லும்போது உச்சகட்டமாக அவர்கள் கையாமிலே நிலையிலே நின்று ஓத வேண்டியது தனா மட்டும்தான். அதன் பின்பு ஒரு கூட தத்திகள் உண்டு. இப்ப இந்த கையாமிலே நம்ம நிற்கிற அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல சைத்தான் நம்மளை எப்படி வேண்டுமானாலும் ஜெயிச்சிருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் நாம் சலாம் கொடுத்ததும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் என்று ஓதிக்கொண்டார். அந்த நடந்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். சைத்தான் என்றைக்குமே அடியார்களுக்கு நலவை நாடுபவன் அல்ல. வெளித்தோற்றத்தில் ஒருவேளை நலவை நாடுவது போல தெரிந்தாலும் அவனுடைய முழுங்க நோக்கம் கெடுப்பது மட்டும்தான். காரணம், அல்லாஹுவால் வானிலிருந்து விரட்டப்பட்டபோது அவர் சொல்லி வந்த சவால், அவன் விட்டுட்டு வந்த சவால் என்னென்றால், நான் இந்த ஆதமுடைய மக்களை எல்லா வகையிலும் வழிகெடுத்தே தீர்வேன் என்று சொன்னான். அப்ப அல்லாஹ் சொன்னான், நான் ஆதமுடைய மக்களை அவர்களின் மரண தருவாய் வரை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னான். அவன் விட்ட சவால் அப்படின்னு சொன்னா அல்லாஹு சொன்ன பதில் இப்படி இருந்தேன், நீ கெடுக்கிறபடி கெடு, நான் அவர்களை மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்படி என்ற பாதுகாப்பு செல்வாங்க?
அல்லாஹ்வே நான் தெரியாம செஞ்சிட்டேன் லிமிட் வந்து மௌத் வரை. அப்ப சைத்தான் வரிகெடுப்பது மௌத் வரை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பது மௌத் வரை. நான் என்ன சொல்ல வர்றேன், சைத்தானோடு உண்டான போராட்டம் என்பது நம்முடைய வாழ்நாள் முழுக்க இருக்கு. அப்ப இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இல்ல, தூக்கத்திலும் கூட சைத்தான் நம்மளுக்கு எடுக்காது. என்ன அப்படின்னா, தீய கனவுகளின் மூலமாக, கெட்ட கனவுகள் வழியாக, பயங்கரமான கனவுகள் வழியாக அது சைத்தானின் ஊசலாட்டம். அது ஹுல்மும் என சைத்தான், கெட்ட கனவு என்பது சைத்தானில் என்று உள்ளது. சரி, என்ன சூழ்நிலை எப்படி பார்த்தாலும் கெட்ட கனவு பார்த்ததும் திடுக்கென ஒழிப்போம், பயன்பதும் ஒழிப்போம். முழுக்களோட என்ன செய்ய அப்படின்னா, அவங்க இல்லாத சொல்லிட்டு முதலில் படுத்த முறையை மாற்றி இந்த பக்கமாக பட்டோம். பாருங்க, முதலாக இருக்கிறவங்க சைத்தானோடு உண்டான போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு உறக்கத்திலோடு நமக்கு வழி சொல்லி தராங்க. உறக்கத்தின் போது அப்படின்னா நம்ம முழுக்கின்றது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார். எந்தெந்த அமல்களை நாம் செய்ய முன்வந்தாலும் அது அந்த அமலை செய்கிற எண்ணம் வந்ததோடு தெரிந்துவிட வேண்டும். தள்ளி போட்டால், தாமதப்பட்டால் அங்கே சைத்தான் நம்மிடத்திற்கு வந்து அதை இல்லாமல் ஆச்சரியார். ஒரு பெரியார், ஒரு ஒரு இறைஞானி பாத்ரூமில் இருக்கிற போது ஒரு தன்னுடைய சீடரை கூப்பிட்டு ஒரு தர்மம் ஒன்றை கொடுத்து இதை இன்ன வெற்றி இடத்துல கொடுத்து கொடுத்துவிடு என்று சொன்னார். பாத்ரூமிலிருந்து வெளியே வந்த பிறகு அந்த முறியில் அந்த சீடர் கேட்கிறார், என்ன அவசரம் வெளியில வந்து கொடுக்கலாம்னு? உள்ள இருந்துகிட்டே என்ன கூப்பிட்டு, என்ன உள்ள இருந்து பேசுறது மக்களோடு, உள்ள இருந்துகிட்டே என்ன கூப்பிட்டு இதை கொடுத்து கொடுக்கும்படி சொன்னீங்க? இல்ல, வெளியே வருவதற்கு மனமும் மாறிவிட்டார். அப்போ நல்லாமல் செய்வது வந்து சைத்தால் தடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம். நாம அந்த நல்லாமலுக்கு உடனே அதற்கு ஒரு உருவம் தந்துவிட்டால் சைத்தால் அவருக்கு மாறி. இப்படி வாழ்நாள் முழுவதும் சைத்தானுடைய போராட்டம் தொடரும் போது நம்முடைய எதிர்ப்பும் தொடர வேண்டும். நாம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போதெல்லாம், அல்லாஹும் அஈதுனீ மினஷ் ஷைத்தான், அல்லாஹும் என்னை காப்பாற்றி சைத்தான் அப்படின்னு துஆ செஞ்சுட்டே இருந்தோம். சிலவர்கள் சூறாக்கள் புலது குழம்பு புலது சூறாக்கள் ஆயிரத்தில் குறித்து போன்ற வசனங்கள் இதையெல்லாம் ஓடி வந்தாலும் சைத்தான் அவர்களுக்கு ஆக ஜமராத்துகளை கல்லறிந்து என்பது அது அந்த நேரத்தில் சைத்தானை வெட்டுவது மட்டுமல்ல, அது அல்லாஹ்வின் சொன்னதின்படி அமல் செய்யக்கூடிய ஒரு முறை. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு செல்வது அவசியம். அல்லாஹ்வின் நம்மை தீங்கிலிருந்தும் சைத்தானுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.